இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜிபிடி இந்த ரிலேட்டடான ஒரு ஃபிலிம் தான். இந்த படத்தில் ஆனால் கொஞ்சம் காமெடி இருக்குது, கொஞ்சம் காமெடியில் படம் முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு காமெடியாக தான் இருக்கும். காமெடி கண்டென்ட்டை ஃபுல்லாக திணிச்சு வச்சுருப்பாங்க. யூடியூப்லேயே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கிற ஒரு சினிமா தான் இந்த மூவி. ஓ வே மை சன் இஸ் கை 2009 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 30 minutes. நீங்கள் பார்த்தா ஒர்த்தான படம்னு சொல்லலாம். கண்டென்ட்டு தவிர இந்த படத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டியது காமெடி தான், முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும். ஆனால் கண்டென்ட்டுங்கிறது நம்ம வந்து இதை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இருந்தாலும் எல்லா கண்ட்ரியும் ஆதரிக்கிறாங்க. ஸோ ஆதரிக்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுலேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்லாம் வந்து எல்ஜிபிடி க்யூ அப்படின்னு நிறையா டிஃப்ரென்ஷியேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறதில்ல, முழுமையாக படத்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். நெல்சன் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அவனுக்கு அப்பா அம்மானு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கார்ட்டூனில் காட்டியிருப்பாங்க, தன்னோட மகனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை, இதெல்லாம் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு இப்படி தானே நார்மலு, சரி வளர்ந்துட்டான், வளர்ந்து வேலையெல்லாம் ஓகே செட்டில் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் அப்படி அவனோட வாழ்க்கை இப்படி தான் போகும், இதுதான் நார்மல் வாழ்க்கை. பட் இவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, வீட்டில் திருமண பேச்சை எடுத்தாலே திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இவன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரெயின் உள்ளவன் தான். இவன் சொந்தமாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பான். அந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா இவன் கூட ஒருத்தன் ஸ்டே பண்ணியிருக்கான், ஆல்க்ளோ அப்படின்னு ஒருத்தன், ஆல்க்ளோ ஃபெரோரா. ஸோ இந்த ஆங்க்லோ ஃபெரோரா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நமக்கு இந்த கதையில் புரிய வேண்டியது, இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கே பசங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வேறு, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டுக்கு திருமணம் நடக்கும், அன்றைக்கி அப்பா அம்மா இவனோட தங்கச்சி எல்லாருமே போயிருப்பாங்க. திருமணம் அன்றைக்கி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் சொல்கிறான், அதாவது அந்த திருமணத்தை அன்றைக்கி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான், என்னோட லவ்வரை கூட்டிகிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு வந்தவன் தான் ஆங்கிலோ. இப்போ தான் சொல்கிறான், இவனை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு. பட் இந்த படத்தில் இந்த சீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காமெடியை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எஸ் இவன் ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ளாட்டில் தங்கியிருப்பா ஒருத்தி, அவள் கூட ரொம்ப நாள் க்ளோஸ் ஆகலாம் இருக்கிற மாதிரி வீட்டில் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அவள் ஒரு மாடலிங்கில் இருக்கிறவா, சரி பரவாயில்ல நம்ம பையன் நல்ல ஒரு பொண்ணை தான் பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தெரியுது நம்ம பையன் பொண்ணை கரெக்ட் பண்ணலை, ஒரு பையனை தான் கரெக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணாக தான் இருந்திருக்கும். இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நெல்சனோட டேட் வந்திருப்பார். வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, பேரழகையாக இருக்க, இந்த மாதிரி ஒருத்தரை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவளும் வயசானவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிஸ் கொடுத்துருப்பா. ஆமாம் இந்தமாதிரி உண்மையை தான் சொல்லுறோன்னு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்லிட்டு போயிருப்பாள். இதெல்லாம் அந்த படத்தில் ஒரு காமெடியாக இருந்திருக்கும். சரி ஃபைனலாக இவங்களோட லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கும்போது வீட்டில் எதிர்ப்பு வரதான் செய்யும். ரெண்டு பேர் வீட்லேயுமே டிசிஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. இது காலகட்டம் போக 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 சரி ரெண்டு பேருமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன் நான் வந்து என்னோடய குடும்பத்தோடையே சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருப்பான். பட் அந்த இடத்துல அவன் வந்து யோசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வாழணுமா இல்லை இவனோட சேர்ந்து வாழணுமா, நான் உண்மையிலுமே யார் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட மைண்டை ரொம்ப டீப்பாக யோசிச்சு சரி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான். வீட்டில் ரெண்டு வீட்லேயுமே சம்மதிக்க மாட்டாங்க காமனம். இந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி எதிர்ப்புகளை தாண்டி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை, அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் குழந்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால் குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க நினைக்கும் போது எதிர்ப்புகள் நிறையா வருது. இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி பண்ணணும்னா, அதாவது வளர்க்கணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க வந்து போராடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட டீம்ஸ் மெம்பர்ஸ் எஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் டீமாக ஆக்கி அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப வலுப்பெற்ற போராட்டமாக மாறுது. இந்த டைமில் தான் வீட்டில் டிவியில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தான் யார் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. ஸோ டிவி சேனல்ஸ்லாம் வருது. ஸோ அந்த இடத்துல ஃபேமிலிஸ் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வர ரெண்டு பேருமே ரெண்டு ஃபேமிலியுமே சமரிக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில் சரியில்லை அப்படிங்கிறத. பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேருமே சம்மதிக்கிறாங்க. இப்போ தான் புரிய வருது தன்னோட அங்குளும் இந்த மாதிரி கே தான் அப்படிங்கிறத. ஆமாம் இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி சீன்ஸ்லேயே நம்ம பார்க்கும்போது நிறையா, அதாவது இந்த மாதிரி பப்பெல்லாம் போவாங்க நைட் டைமில். ஸோ அந்த அமெரிக்காவோட ஃபிலிமை பொறுத்தவரை நைட் டைமில் பப்ஸ் எல்லாம் போகும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அந்த சீனில் காட்டியிருப்பாங்க நிறைய கே அங்கே இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக இந்த படத்தில் இவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காங்க. இது அவங்களுக்கு ஏதோ ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி மாரி காட்டிக்கிடுவாங்க. பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கதையாக பார்க்கலாம், காமெடிக்கு கேட்கலாம், பட் ரியாலிட்டியில் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். உங்களோட விருப்பம் என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ் இருக்கிறது ராங். சரி அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி யூ.